பார்த்து நித்திர போராடுவேன், இது உறுதி. அடுத்து மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சல்மான் அவர்கள். காத்திரு பகையே என்கின்ற தலைப்பில் இங்கு கூடியுள்ள அண்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் செந்தமிழன் சீமானின் தம்பி சல்மானின் எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கங்கள். காத்திரு பகையே என் அன்பு உறவுகளே, காத்திரு பகையே என்று முழக்கமிடுவதற்கு தனி ஆண்மை இந்த மண்ணில் தேவைப்படுகிறது. அந்த ஆண்மை கொண்ட ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் என்று சொல்ல நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். முல்லை பெரியாரில் நாம் நீர் கேட்ட போது மலையாளி அங்குள்ள தமிழர்களை அடைத்தான். காவேரியில் நீர் கேட்ட போது இங்குள்ள கணரன் தமிழர்களை அடிக்கிறான். ஆந்திராவில் பாலாற்றில் நீர் கேட்ட போது அங்குள்ள தெலுங்கர்கள் தமிழர்களை அடிக்கிறார்கள். ஆனால் அத்தனை அடிகளையும் வாங்கி கொண்டு இங்கு ஒரு தலைவனின்றி திண்டாடிய தமிழர்கள் மத்தியில் மாபெரும் ஒரு தலைவனாக உருவெடுத்து காத்திரு பகையே என்று முழங்குவதற்காக இந்த மண்ணில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொண்டுள்ளார். என் அன்பு உறவுகளை சிரிச்சு பார்க்கணும். என் அன்பு உறவுகளை சிந்திச்சு பார்க்கணும். எண்ணற்ற துயரங்கள், எண்ணற்ற அடக்குமுறைகள் யாரின் மீது? தமிழர்களின் மீது. ஏன்? ஏன் வரலாற்றில் தமிழன் என்பவன், வரலாற்றில் இதிகாச காலங்களில் தமிழன் என்பவன் அரக்கன், அவன் அசுரன், மனு தர்மத்தில் அவன் சூத்திரன், பஞ்சவன். ஆனால் நிகழ்காலத்தில் அவன் யார்? யார்? அவன் அகதி. இந்த இனம் அகதியாக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? யாருடைய ஆட்சி காலத்தில்? இந்த 50 ஆண்டு காலம் திராவிடம் பேசி அலைந்து கொண்டுள்ளவர்களின் ஆட்சி காலத்தில் தான். என் அன்பு உறவுகளை சிரிச்சு பார்க்கணும். ஒன்றை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். வரலாற்றில் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் தனக்கான வரலாற்றை தானே படைக்க காத்து கொண்டுள்ளது. காத்திரு பகையே. வீரப்பன் என் வனக்காவலன், பிரபாகரன் என் இனக்காவலன் என்று சொல்லி ஒரு தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். காத்திரு பகையே. ஒரு வீரப்பன் இறந்திருக்கலாம், ஒரு வீரப்பன் இறந்திருக்கலாம், 1000 வீரப்பன்களை படைத்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். காத்திரு பகையே. வீழ்ந்து விடாத வீரத்தோடு மண்டிடாத மானம் காக்க தமிழகத்திற்கு ஒரு முதல்வன் வாய்க்கப் போகிறான். காத்திரு பகையே. நன்றி வணக்கம். நாம் தமிழர். அடுத்து